ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம புடலங்காய் ஃபிங்கர் சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் போ புடலங்காவை இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி சிக்கன் மசாலா, அப்புறம் மிளகாய் பொடி, அப்புறம் மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் பொடி எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன்ல. இதில் நம்ம இப்போ இந்த சில்லி சிக்கன் இந்த சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இந்த மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ண போகிறோம். அடுத்து மஞ்சள்தூள், அடுத்து கார்ன்ஃப்ளவர் பொடி, இப்போ நம்ம இது நல்லா அப்புறம் நம்ம போகிறோம். அடுத்து நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரெட் கலர்ல இந்த மாதிரி எல்லாம் கலர் எல்லா பொடியுமே மிக்ஸ் பண்ணி மசாலா இந்த மாதிரி ரெட்டாக தெரிகிற லைட் ரெட்டாகவும் டார்க் ரெட்டாகவும் தெரிகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. 5 மினிட்ஸ் அப்படியே இது இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஒரு வடச்சட்டியை எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். வடச்சட்டி நல்லா சூடாகணும். அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணி வச்ச பொடலங்காயெல்லாம் அதுக்குள்ள அது இதாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் நம்ம சட்டி சூடாகணும். அதில் நம்ம எண்ணெயை ஊற்றி பொறிச்சுக்க போகிறோம். இருங்க, இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த சட்டி நல்லா சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்புறம் நம்ம பொடலங்காயை ஒன்று ஒன்றா எடுத்து பொறிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வருது. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம இந்த மாதிரி பொடலங்காயை வெட்டி வச்சு அதை நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வருது. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு. இதை நம்ம இப்போ தட்டில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பொடலங்காயுமே நம்ம போட்டுக்கலாம். நான் அடுத்தது போட்டிருக்கேன். 2வது செட் நம்ம போட்டிருக்கோம், அது நல்லா வெந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம இப்போ இதை பொரிச்சுக்கலாம். நான் 3வது செட்டையும் போட்டுட்டேன், அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. பாருங்க, நான் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இது கூட நீங்க சாஸோட சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். என்கிட்ட சாஸ் இல்லை, அதனால நான் இப்படியே தான் வச்சிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை எங்கள் மம்மி டேடியோட ஹெல்ப் வச்சு தான் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய். மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பபாய், தேங்க்யூ. மாறித்தான் அட்வெட்ரு.